மக்களை வெல்கம் பேக் டு ஒர்ஃபாண்டேக்கு. இதோடய நம்ம இதை பற்றி பார்க்க போனால் சட்டமன்ற முக்கிய தகவல் தான் பார்க்க போகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டி மாணவர்கள் இல்லை அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியால் தான் சொல்ல போகிறோம். இத்தனை நாள் எதிர்பார்த்து இந்த அப்டேட் இப்போ கிடச்சிருச்சுன்னு சொல்ல என்ன அப்டேட்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓப்பன் புக் டெஸ்ட்டு சொல்லிட்டாங்க, கன்ஃபார்மாக வந்துருச்சு. அதான் அந்த வடிவில் பார்க்க போகிறோம். யாரும் இப்போ புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துட்டுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பத்தில் ஒரு பெல் பட்டன் கிளிக்காக கிளிக் பண்ணிட்டாலும் ஊற்றுங்க. அப்போ தானே போகிற வடிவெலாம் தினம் நோட்டீஸ் பண்ணுறவங்க. கீழே டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு, இல்லை ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தகவல் எட்டுந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாணவர்களும் இல்லை அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அப்டேட்னு சொல்லலாம். இத்தனை நாள் எதிர்பார்த்து இந்த அப்டேட், எல்லாருமே நீங்கள் போராட்டம்லாம் பண்ணியிருப்பீங்க, ஆன்லைன் எக்ஸாம் வேணும் ஓப்பன் புக் எக்ஸாம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்க. அதுக்குண்டான அஃபிஷியலான அப்டேட் இப்போ கிடச்சிருச்சு. இன்னும் ஒரு சில நிமிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு 1 மணிக்குள்ளே அலௌன்ஸ் பண்ணிடுவாங்க. என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஓப்பன் புக் டெஸ்ட் தான் உங்களுக்கு, ஏன்னா அடுத்த செமஸ்டர் பாய்ச்சிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த செமஸ்டர் கடைசி செம்மாக வந்து இந்த இதில் வந்து ஆன்லைன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு தகவலாக கிடச்சிருக்கு. கன்ஃபார்ம் வந்து நியூஸில் அலௌன்ஸ் பண்ணிடுவாங்க, எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. இந்த ஒரு செமஸ்டர் மட்டும் தான் ஆன்லைனில் வைப்பாங்க, அடுத்த செமஸ்டருக்குள்ளே ஆஃப்லைனில் தான் வைப்பாங்க. அவங்க கன்ஃபார்மே சொல்லிட்டாங்க. எதுக்காக இவ்வளோ தூரம் அவங்க ஆன்லைனில் வைக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க வந்து இவ்வளோ தூரம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ணியிருக்கோம், நிறைய இது வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க கன்ஃபார்மாக இதில் வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்த செம்மு ப்ரெஷராக வச்சு நம்ம வந்து ஆஃப்லைனில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்களாம். இது ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கணும்னு சொல்லலாம். முடிஞ்சளவு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த தகவல் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் வீவர்ஸ்.